சிவாய். அன்பார்ந்த சினிமா சோழிகளே, நீங்களும் ஜோதிடங்க திருமணத்தில் இருக்க நம்ம ஜோதிடங்களை அதாவது ஜாதகங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டு வர்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த டாட்டா ஐபிஎல் 2022க்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து பிளே ஆஃப் மேட்ச் வந்து நம்ம விளையாட ஆரம்பிக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனல் மேட்ச் வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் விளாட்றாங்கன்னா ஜிடியும் ஆர்ஆரும் விளாட்றாங்க. அதில் இந்த ஜிடியில் வந்து ஹார்திக் பாண்டியாவும் ஆர்ஆரில் சஞ்சு சாம்சன் ரெண்டு கேப்டன்களை வச்சு மட்டுமே நம்ம பலன் சொல்கிறோம் இல்லையா. இதுக்கு அப்புறமா பார்த்து அதில் 10 பேர் இருக்காங்க, இதில் 10 பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஜாதகம்லாம் நம்மளுக்கு வந்து பெருசாக கிடைக்கல. ஸோ இவங்களுடைய ஜாதகம் வச்சுக்கிட்டே நம்ம வந்து யார் வந்து இந்த மேட்சில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 29/5/2022 எட்டு மணி அதாவது 8 மணிக்கு அகமதாபாத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்குது. கரணம் வந்து சதுஷ்பாதம், அன்றைக்கி அமாவாசை, அதனுடைய அதிபதி வந்து குரு, சரிங்களா. அன்றைக்கி யோகி யார்னா சந்திரன், அவயோகி புதன். இந்த ரெண்டை எதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த யோகம் யாருக்கு பண்ணும் அப்படின்னு கேட்கலாம் பார்க்கலான்னு பார்த்தா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யோகி வந்து சுக்கரன், யாருக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு, சஞ்சு ஜாம்சனுக்கு கேது. ஸோ ரெண்டு பேருமே வந்து சந்திரனுக்கு ஆகாதாங்க. ஸோ அதை நீட்டலாகி போச்சு, விட்டுடலாம். அடுத்து கருணநாதன் குரு, இங்கே வந்து யாருன்னா பத்திரை, அது கேது, அதுவும் குருவுக்கு அவ்வளோ ஒன்றும் ஆகிறதில்ல, எப்பயுமே பகை தான். அதே போல் வந்து கவலகரணம் சனி தான், சனியும் குருவுக்கு பகை தான். ஸோ இந்த ரெண்டு வகையிலையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பெருசாக வாய்ப்பு தரக்கான வாய்ப்புகள் இல்லை, ரெண்டுமே நியூட்ரலைஸாக இருக்குது. சனிக்கு கொஞ்சம் பவர்ஃபுல் இருக்குது, ஏன்னா கௌரவ கர்ணங்கிற போது பார்த்திங்கன்னா அது விலங்கினம், இது வந்து பறவைகளம் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா இது ரெண்டு விலங்கினங்கிறதுனால கொஞ்சம் ஒத்து போகும். ஸோ அதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம், யாருக்கு, சஞ்சு ஜாம்சனுக்கு. நெக்ஸ்ட் வந்து சந்திரன் என்ற ராசிக்கு பார்க்கும்போது, அதாவது கார்த்திக் பாண்டியாவுக்கு சந்திரன் என்ற ராசிக்கு 11வது வீட்டில் வந்து சந்திரன் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறாரு. சந்திரன் அந்த வீட்டிலேருந்து 5வது வீடாக பார்த்திங்கன்னா குரு, சுக்கரன், சூரியன் அந்த ஒளி கிரகங்கள் அத்தனையும் வந்து ஒரு சேர பார்க்குறதுனால நிச்சயம் வந்து கார்த்திக் பாண்டியாவுக்கு வாய்ப்பு காமிக்குது. 11வது வீட்டில் இருந்துச்சுன்னா நார்மலாக காரிய வெற்றி அப்படின்னு அர்த்தம். சஞ்சு சாம்சனுக்கு பார்த்திங்கன்னா கும்ப ராசி காமிக்குது, சதய நட்சத்திரம் 1வது பாதம் காமிக்குது. அந்த வீட்டிலேருந்து 4வது வீட்டில் சந்திரன் பயணிச்சுட்டு இருக்காரு. அப்படி பயணிச்சுட்டு இருந்தாருன்னா அதனுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா வியாதி அப்படிங்கிறோம். சரி, இது இந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜிடிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தாராபலன் அப்படின்னு ஒன்று பார்ப்போம் இல்லையா, அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம். கிருத்திக நட்சத்திரம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது ஆயில் நட்சத்திரம் வருது. கிருத்திகைக்கு ஆயில் எப்படி வரும், அதாவது பார்த்திங்கன்னா கிருத்திக நட்சத்திரம் இவருக்கு வந்து ஆயில் நட்சத்திரம். ஸோ அப்போ அது வந்து சேமம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தாராபலன் அவருக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா வதைன்னு வருது. ஏன்னா சதய நட்சத்திரம் ரன்னிங் வந்து நடக்கிறது வந்து கிருத்திய நட்சத்திரம், வதைன்னு வருது. ஸோ அது வந்து பார்க்கும்போது அதிலே வந்து வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டு கிரிட்டேரியாவில் வந்து கார்த்திக் பாண்டியா வந்து வாய்ப்பு அதிகமாக காமிக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து வாய்ப்பு கம்மியாக காமிக்குது. சஞ்சு சாம்சனுக்கு சந்திரனும் சனியும் ஒரே சேர நடக்கிறதுனால கொஞ்சம் அதாவது புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வகையில் பார்க்கும்போது 2வது வீட்டில் அதாவது இன்றைய அதாவது ஸ்போர்ட்ஸ்னா செவ்வாய் தானே, செவ்வாய் வந்து எங்கே பயணிக்கிறாரு கோச்சாரத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவும் ரெண்டுமே வந்து மீனத்தில் பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா 2வது வீட்டில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க. அந்த செவ்வாய் போகப்பட்ட போன்னு பார்த்திங்கன்னா செஞ்சு சாம்சனுக்கு வந்து நீசமாகி அங்கே உட்காந்துருக்கிறார் வளமிழந்து. இங்கே செவ்வாய் எங்கே இருக்குன்னா லக்னத்திலே இருக்குது, அதே நேரத்தில் வந்து செவ்வாய் வந்து துலாத்தில் இருக்கிறாப்ல, அந்த வீடு கொடுத்தவன் வந்து பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால செவ்வாய் வந்து வலுவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து சந்திரனுக்கு 9வது வீட்லேயும் அது பயணிக்கிறாங்க, யார், குருவும் செவ்வாயும் கோச்சார செவ்வாயும். ஸோ அந்த வகையாக பார்க்கும்போது கார்த்திக் பாண்டியாவுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஒருத்தருந்து பார்ப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேப்டனுக்கு மட்டுமே பார்த்துருக்குறோம், உள்ள அதாவது விளையாடுற 10 பேருக்கு நம்ம பார்க்கல, அவங்களுடைய ஜாதகங்களும் நமக்கு சரியாக கிடைக்கல. அதாவது பார்த்திங்கன்னா நெட்டில் பார்த்திங்கன்னா இந்த இதுதான் வந்து குறைச்சிருக்கு, அதுவுமே வந்து டைம் கிடைக்கல. இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஜோதிட அணுகுமுறை அதாவது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம அக்யூரேட்டாக கிடைக்கும் போது வந்து உங்களுக்கு இப்போ அக்யூரேட்டாக இதெல்லாம் கிடச்சிச்சின்னா அதை வச்சுக்கிட்டு இந்த முறையில் பாருங்கள், நிச்சயம் வந்து வெற்றி
அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு தெரியும். அதாவது நம்ம பார்க்குற கோயிலத்திற்கு கம்பேரிஷன் பண்ணி பார்க்கும்போது எந்த யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா, இது வந்து ஒரு என்ன ஒரு கற்றலின் நோக்கத்தின்படி இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ட்ரீம் லெவன் இது மாதிரி விளையாடுறது தான் நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லா மேட்ச் எல்லா பிளேயருக்கும் போடுங்க அப்படின்னு. ஸோ அந்த பிளேயரெல்லாம் நம்ம வந்து எல்லாருக்கும் ஜாதகத்தை வாங்கி வச்சுட்டு போட்டுட்டு பண்ணால் ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-85% வந்து நம்ம கரெக்டாக அவை பண்ணலாம். ஸோ இது வந்து ரெண்டு கேப்டனுக்காக பண்ணுறோம். இந்த ரெண்டு கேப்டன் தான் வந்து ஒரு டீமை நல்ல வழியில் நடத்துகிறவங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்து ஜிடிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஆர்ஆருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை மீண்டும் சந்திப்போம் என்று கூட விடைபெறுகிறேன். சுகர் சுப்பு.